பாலிவுட் சைட்லேருந்து பிரம்மாஸ்திரா பார்ட் 1 படம் வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. பார்ட் 2 பார்ட் 3 பற்றின நியூஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சு. பார்ட் 2 வந்து டிசம்பர் 2026 ரிலீஸ் ஆகும், பார்ட் 3 வந்து டிசம்பர் 2027 ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டு படத்துக்குமே ஷூட்டிங் வந்து ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ண நியூஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராவர்ஸ் கான்செப்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது காரணமாக நிறைய வெப்சீரிஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான ஒரு கார்ட்டூன் மாதிரியான சீரீஸ்லாம் வெளியிட பிளான் போட்டிருக்காங்களாம். இது சின்ன மூவியாக கூட ஏதாவது ஒரு ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும், அப்படின்லாம் ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு வெப்சீரிஸாக கூட ரிலீஸ் ஆக போகும்னு சொல்கிறாங்க. நம்ம லியோ படத்தில் ஏற்கனவே ஸ்டார் கேஸ்ட் பெருசு, அதுவும் மலையாளம் ஸ்டார் கேஸ்ட் வந்து ரொம்பவே பெருசு. இப்போ இன்னொரு மலையாளம் ஆக்டர் வந்து இந்த லியோவில் ஷூட்டிங் ஜாயின் பண்ணியிருக்காரு, அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெகமே சந்திரம் படத்தில் நடித்த ஜோஜு ஜார்ஜ் தான். இவர் வந்து இது வரைக்கும் ரெண்டு தமிழ் படத்தில் நடிச்சிருக்காரு. மகான் படத்தில் அந்த பாபி சிம்போட கேரக்டரை வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனால் டேட் இஷ்யூ காரணமாக இவர் அந்த படத்தில் நடிக்கலை. அதனால் இப்போ மூணாவது தமிழ் படமாக நம்ம லியோவில் தான் நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சூப்பரான பர்ஃபார்மென்ஸே சொல்லலாம். இவருக்கு லியோவில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும் கன்ஃபார்ம், ஏன்னா இவருக்கு கடைசியாக அந்த இராட்டான்ற படம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆக்டிங் வந்து அதில் பயங்கரமாக இருக்கும் ஆக்டிங். ஏற்கனவே நம்ம லியோவில் பாபு ஆண்டனி, மேத்யூ தாமஸ், அப்புறம் இப்போ ஜோஜி ஜார்ஜ்னு மூணு மலையாளம் ஆக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம யாஷோட நெக்ஸ்ட் படம் வந்து அவங்க கூட இருக்கும் இவங்க கூட இருக்கும் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் மலையாளம் டேரக்டரான கீத்து மோகன்தாஸ் கூட தான் இவரோட நெக்ஸ்ட் படம் பண்ண போகிறான்ட்டு இப்போ மேக்ஸிமம் கன்ஃபார்மான நியூஸே வந்துகிட்டு இருக்கு. இதோட அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். லையர்ஸ் டேஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அது வந்து ஆஸ்கர் அவார்டுக்கிட்டே நாமினேட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு இவங்க ஒரு சூப்பரான டேரக்டர் மலையாளமில். நம்ம யாஷ் 19 இவங்க தான் டேரக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது டேரக்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்குவோம். ஆனால் இவங்க தான் டேரக்ட் பண்ண போகிறாங்கன்னு மேக்ஸிமம் கன்ஃபார்ம்னு நியூஸே வந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம இப்போ பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து ஏற்கனவே நிறையா ப்ரொமோஷன் பண்ணாங்க, அதே மாதிரியே பார்ட் 2 இப்போ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரிவாண்ட்ரம், ஹைதராபாத், டெல்லி, சென்னை, கோயம்புத்தூர்னு நிறையா சிட்டிக்கு பிறகு ப்ரொமோஷன் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அந்த ப்ரொமோஷன்லாம் 16th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே PS1 இதே மாதிரி பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி தான் பார்ட் 2 சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்ட்ரலில் வந்து இவங்களுக்கு 2 நாள் தான் கேப் இருக்கும், மற்ற எல்லா நாளும் இவங்க போய் ப்ரொமோஷன் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம PS2 ஆன்தம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆன்தம் கேட்க நல்லாயிருக்கு, ARM அந்த பாட்டு இருக்காரு. லிரிக்ஸ்லாம் புரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போய் புரியும், ஆனால் பாட்டு நல்லா இருக்குது. நம்ம PS2 வந்து ஏற்கனவே 4DX ரிலீஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்பிக்குன்ற இதுலேயும் இது ரிலீஸ் ஆக போகுது. எப்பிக்னால் அந்த ஸ்க்ரீன் கிளியரன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக, தேடலாம் பெருசாக ரொம்ப கிளியராக சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கூட டிக்கெட்ஸ் புக்கிங் வந்து ஏற்கனவே USA வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மராவாலான்ஸ்க்கு இப்போ ருத்ரன் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்கமிங்கில் ஜிகர்தண்டா 2X, அதிகாரம், துர்கா, இப்போ சந்திரமுகி 2 மாதிரியான படத்தில் நடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸ்டோரி டேரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேயில் ரத்னகுமார் டேரக்ஷன்லேயும் ஒரு படம் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் 9th லீடாக நடிக்க போகிறாங்கன்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஜஸ்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்ம விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டரில் வந்து இவர் தான் பண்ண வேண்டியதாக இருந்ததுதான், ஆனால் ஒரு சில டேட் இஷ்யூனால் அதை பண்ண முடியலையாம். ஆனால் இப்போ வந்து லோகேஷ் கூட அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பே ப்ரொடக்ஷன் நடிக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஷூட்டிங்னா கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சந்தானமோட நெக்ஸ்ட் மூவி ஷூட்டிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அது வேறும் இல்லை திலுக் துடூர் 3. இந்த படத்தோட டைட்டில் வந்து டேர் டெவில் ரிட்டர்ன்ஸ்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைட்டில் டீசரும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்க்க ஃபன்னாக நல்லாயிருக்கு. நம்ம சிவா நெக்ஸ்ட் சூதுகோம் பார்ட் 2 படத்தில் ஒரு லீட் கேரக்டராக ஹீரோ அடிக்க போகிறான்னு இப்போ நியூஸ் வந்துட்டுருக்கு. அவர் கூட சத்யராஜ், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் கூட நடிக்க வாய்ப்பு இருக்குது. சூதுகம் பார்ட் 1 வந்து விஜய் சேதுபதி சூப்பராக நடித்து படமும் சூப்பர் ஹீட்டாக இருக்கும். பார்ட் 2 விஜய் சேதுபதி ஒரு கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க.